ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மெடிசனே, இந்த பாருங்களா, இது என்ன தெரியுதுங்களா? இது வந்து முடவாட்டு கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த முடவாட்டு கால் கிழங்கு வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் இப்படி இருக்கிற கிழங்கை வந்து யூஸ் பண்ணுவாங்களான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இதை வந்து தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். இதை வந்து மெயினாக என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, கை கால் வலி, கை கால் குடைச்சல் இருக்குது பார்த்திங்கன்னா. நிறைய பேருக்கு வேலைக்கு போகிற ஆம்பளைக்காக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து கை கால் வலி, முது வலி, இடுப்பு வலி எல்லாமே இருக்கும். அதுக்கு வந்து இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி கொஞ்சம் சிம்பிளாக வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு எடுத்துக்கங்க. இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, தோல் பகுதி, இதை வந்து நீங்கள் தோல், இந்த மற்ற ஒரு பொருட்கள்லாம் எப்படி அறிவீங்களோ, காய்கறிகள்லாம் வந்து மொத்தோல்லாம் வந்து இப்படி எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி சீவினீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு சதை இருக்கும். அந்த சதையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா காய்கறி மாதிரி நீங்கள் வந்து துண்டு துண்டாக வெட்டிட்டு நீங்கள் வந்து இதை வந்து சூப்பு வச்சு குடிக்கலாம். ஏன்னா சூப்பு வச்சு குடிக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கை கால் குடைச்சல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து விரைவில் வந்து குணமடைகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து வேறு ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா தாராளமாகவே சாப்பிட்லாம். அப்படி சூப்பு வச்சு குடிக்க முடியலன்னா உங்களால் வந்து நீங்கள் தேவையான அளவு எடுத்து நல்லா சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு நீங்கள் வந்து அது கூட வந்து ஏதாச்சும் கலந்து வேணாலும் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காரு, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசப்புத்தன்மை தான் வந்து இருக்கும். அதனால தான் உங்களை வந்து சூப்பு வச்சு குடிக்க சொல்லி இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக வந்து உங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நாட்டு மருந்துகளில் எல்லா கடையிலையுமே வந்து கிடைக்கக்கூடியதான். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். அப்படி ரிசல்ட்டு கொடுத்தா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.